ஏற்கனவே ஃபார் லூப் வந்து நம்ம பார்த்துருக்கோம். நெஸ்டட் ஃபார் லூப் அப்படின்னா என்னென்னா, ஒரு ஃபார் லூப் வந்து இங்கே ஆரம்பிச்சு இங்கே முடிஞ்சிருக்கு இல்லையா, அந்த ஃபார் லூப்புக்குள்ளே இன்னொரு ஃபார் லூப் வர்றது தான் வந்து இங்கே நெஸ்டட் ஃபார் அப்படின்னு சொல்லுவோம். ஃபஸ்ட்டு வந்து இது எப்படி எக்ஸிக்யூட் ஆகுது அப்படின்னு சொல்லி பார்த்துருவோம். இதோட ப்ராசஸிங் ஸ்டெப் எப்படி இருக்குன்னு பார்த்துருவோம். அதுக்கப்புறம் இதனுடைய அவுட்புட் என்னன்றதை நான் சொல்கிறேன். ஓகே, இங்கே ஃபஸ்ட்டு வந்து ஃபாரில் ஐ ஈக்குவல் டு ஜீரோன்னு கொடுத்துருக்கேன். ஐ லெஸ் தென் த்ரீ, ஐ ப்ளஸ் ப்ளஸ் அப்படின்னு கொடுத்துருக்கோம். இங்கே கர்லி ப்ரேஸ் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஸ்டெப் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஐ வந்து ஜீரோ அப்படின்னு இருக்கிறது தான் வந்து ஃபஸ்ட்டு. ஸோ அதுக்கடுத்து என்னவாகும் அப்படின்னா, செகண்ட் ஸ்டெப் என்ன அப்படின்னா, ஜீரோ லெஸ் தென் த்ரீன்னு பார்க்குறது செகண்ட் ஸ்டெப். ஸோ இந்த கண்டிஷன் ட்ரூவாக இருந்துச்சு அப்படின்னா இந்த பிளாக்குக்குள்ளே ஃபுல்லாகவே என்டர் ஆயிரும். இது வந்து தேர்ட் ஸ்டெப்பு. ஸோ இதிலிருந்து இங்கே வரைக்கும் என்ன இருக்கோ இதை ஃபுல்லாக லாஸ்ட் வரைக்கும் இங்கே எக்ஸிக்யூட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா என்னவாகும் அப்படின்னா, ஐ இன்க்ரிமெண்ட் ஆகும். இதுதான் ஃபோர்த் ஸ்டெப்பு. இதுதான் நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம். ஓகே, அதே மாதிரி தான் இங்கேயும். இங்கே வந்து ஐ ஈக்குவல் டு ஜீரோ, ஐ லெஸ் தென் த்ரீன் கண்டிஷன் ட்ரூவான்னு பார்க்கும். பார்த்துட்டு இந்த ஃபார் லூப்புக்குள்ளே என்டர் ஆயிரும். என்டர் ஆனதுக்கப்புறம் அதுக்கப்புறம் இங்கே இருக்கிற ஃபார் லூப்பில் இதனுடைய ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ப்ராசஸ் நடக்கும். ஸோ இங்கே ஜே வந்து ஜீரோங்கிறது ஃபஸ்ட்டு ஸ்டெப்பாக இருக்கும். அதுக்கடுத்து இந்த கண்டிஷன் ட்ரூவான்னு பார்க்கும். ஸோ இந்த கண்டிஷன் ட்ரூ அப்படின்னா இந்த பிளாக்குக்குள்ளே என்டர் ஆகும். இங்கே இது தேர்ட் ஸ்டெப்பாக இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் இது முடிச்சதுக்கப்புறம் ஜே இன்க்ரிமெண்ட் ஆகும். ஜே இன்க்ரிமெண்ட் ஆகிட்டு அதுக்கப்புறம் என்னவாகும் அப்படின்னா, இந்த செகண்ட் ஸ்டெப்புக்கு வரும். ஸோ திரும்ப திரும்ப இந்த ப்ராசஸ் முடிஞ்சிட்டு இந்த கண்டிஷன் எப்போ ஃபால்ஸ் ஆகுதோ அப்போ தான் ஐ வந்து இன்க்ரிமெண்ட் ஆகும். ஸோ ஃபஸ்ட்டு ஐ ஜீரோவாக இருக்கும், கண்டிஷன் ட்ரூவாக இருக்கும், உள்ளே என்டர் ஆயிரும். ஜே ஜீரோ, ஜே லெஸ் தென் த்ரீ, கண்டிஷன் ட்ரூ, இதை பிரிண்ட் பண்ணும். ஜே இன்க்ரிமெண்ட் ஆகும், ஜேயோட வேல்யூ ஒன் ஆகும், கண்டிஷன் ட்ரூ, திரும்ப இது பிரிண்ட் பண்ணிகிட்டே இருக்கும். இது எப்போ ஃபால்ஸ் ஆகுதோ அப்போ தான் ஐயோட வேல்யூ திரும்ப ஒன்றுன்னு ஆகும். ஏன்னா இது கண்டிஷன் ஃபால்ஸ் ஆனால் தான் இந்த லூப்பை பிரேக் பண்ணிவிட்டு இங்கே வெளியில் வரும். ஸோ இங்கே எதுவும் இருந்துச்சுன்னா எக்ஸிக்யூட் பண்ண எதுவும் இல்லை. ஸோ திருப்பி வந்து ஐ இன்க்ரிமெண்ட் ஆகும். ஸோ இது ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எப்படி நடக்குது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து ஐ ஈக்குவல் டு ஜீரோ. ஓகே, ஜீரோ லெஸ் தென் த்ரீ, கண்டிஷன் வந்து நமக்கு இப்போ ட்ரூ. ட்ரூன்னு ஆனதுக்கப்புறம் பிளாக்கில் என்டர் ஆயிடுச்சு. இப்போ வந்து என்னவாகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜே வந்து ஜீரோ, அதுக்கப்புறம் ஜே லெஸ் தென் ஜீரோ லெஸ் தென் த்ரீ. ஸோ கண்டிஷன் வந்து இங்கே ட்ரூ. ஸோ மறுபடியும் இங்கே வந்து வெல்கம் அப்படின்னு சொல்லி ஒரு தடவை பிரிண்ட் ஆகுது. பிரிண்ட் ஆனதுக்கப்புறம் நமக்கு ஜே இன்க்ரிமெண்ட் ஆகுது. ஸோ ஜேயோட வேல்யூ ஒன்று. இப்போ மறுபடியும் வந்து கண்டிஷன் செக் பண்ணுது, ஒன் லெஸ் தென் த்ரீ, கண்டிஷன் ட்ரூ. ட்ரூ ஆனதுனால திரும்ப மறுபடியும் வெல்கம் அப்படின்னு சொல்லி பிரிண்ட் பண்ணுது. பிரிண்ட் பண்ணதுக்கப்புறம் ஜேயோட வேல்யூ இன்க்ரிமெண்ட் ஆகுது. ஜேயோட வேல்யூ வந்து இப்போ என்னென்னு கேட்டிங்கன்னா டூ, டூ லெஸ் தென் த்ரீ, கண்டிஷன் ட்ரூ. ஸோ மறுபடியும் வெல்கம் அப்படின்னு சொல்லி பிரிண்ட் ஆகுது. திரும்ப ஜே இன்க்ரிமெண்ட் ஆகுது. ஜேயோட வேல்யூ த்ரீ, த்ரீ லெஸ் தென் த்ரீ, கண்டிஷன் ஃபால்ஸு. ஸோ இப்போ இந்த கண்டிஷன் ஃபால்ஸ் ஆயிடுச்சு. திரும்ப இங்கே வந்து பார்க்குது, இங்கே எதுவுமே ஸ்டேட்மெண்ட்ஸ் இல்லை. ஸோ இப்போ ஐ ஐயோட வேல்யூ இன்க்ரிமெண்ட் ஆகுது. இப்போ ஐ ஈக்குவல் டு மறுபடியும் ஒன்று. ஒன்றுன்னு ஆனதுக்கப்புறம் மறுபடியும் என்ன கண்டிஷன் செக் பண்ணோம், நமக்கு ஒன் லெஸ் தென் த்ரீ அப்படின்னு பார்க்குது. கண்டிஷன் வந்து இங்கே ட்ரூ. ட்ரூன்னு ஆனதுக்கப்புறம் திருப்பி உள்ளே என்டர் ஆயிடுச்சு. இப்போ அகெயின் மறுபடியும் ஜே ஈக்குவல் டு ஜீரோன்னு ஆயிடுச்சு. இப்போ ஜீரோ லெஸ் தென் த்ரீ, ஸோ கண்டிஷன் இங்கே ட்ரூ, வெல்கம் அப்படின்னு சொல்லி நமக்கு பிரிண்ட் ஆகுது. பிரிண்ட் பண்ணதுக்கப்புறம் ஜேயோட வேல்யூ இன்க்ரிமெண்ட் ஆகுது. ஜேயோட வேல்யூ ஒன்று, ஒன் லெஸ் தென் த்ரீ. ஸோ கண்டிஷன் ட்ரூ, மறுபடியும் வெல்கம் அப்படின்னு சொல்லி பிரிண்ட் ஆகுது. ஜேயோட வேல்யூ இன்க்ரிமெண்ட் ஆகுது. ஜேயோட வேல்யூ டூ, டூ லெஸ் தென் த்ரீ, கண்டிஷன் ட்ரூ, அகெயின் வந்து வெல்கம் அப்படின்னு சொல்லி பிரிண்ட் ஆகுது. மறுபடியும் இதை முடிச்சுட்டு ஜே இன்க்ரிமெண்ட் ஆகுது. ஜேயோட வேல்யூ த்ரீ, த்ரீ லெஸ் தென் த்ரீ, கண்டிஷன் ஃபால்ஸ். ஸோ ஃபால்ஸ் ஆனதுக்கப்புறம் மறுபடியும் ஐ இன்க்ரிமெண்ட் ஆகுது. ஐயோட வேல்யூ இப்போ டூன்னு ஆயிடுச்சு. டூ லெஸ் தென் த்ரீ, கண்டிஷன் ட்ரூ. இப்போ மறுபடி ஜேயோட வேல்யூ ஜீரோ ஆயிடுச்சு. ஜீரோ லெஸ் தென் த்ரீ, கண்டிஷன் ட்ரூ. ஸோ வெல்கம்னு பிரிண்ட் பண்ணணும். ஜேயோட வேல்யூ மறுபடியும் ஒன் ஆயிடுச்சு. ஒன் லெஸ் தென் த்ரீ, கண்டிஷன் ட்ரூ, வெல்கம் அப்படின்னு சொல்லி பிரிண்ட் ஆகுது. திரும்ப ஜேயோட வேல்யூ இன்க்ரிமெண்ட் ஆகுது. ஜே டூ, டூ லெஸ் தென் த்ரீ, கண்டிஷன் ட்ரூ. ஸோ வெல்கம் அப்படின்னு சொல்லி பிரிண்ட் ஆகணும். ஜேயோட வேல்யூ த்ரீ, த்ரீ லெஸ் தென் த்ரீ, கண்டிஷன் ஃபால்ஸு. இப்போ ஃபால்ஸ் ஆயிடுச்சு. இப்போ மறுபடியும் ஐயோட வேல்யூ இன்க்ரிமெண்ட் ஆகுது. ஐயோட வேல்யூ இப்போ த்ரீ, த்ரீ லெஸ் தென் த்ரீ, கண்டிஷன் ஃபால்ஸ். ஸோ இப்போ இது ஃபால்ஸ் ஆனோன்னா வெளில வந்துடும். ஸோ இப்போ இதிலேருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா, இது நெஸ்டட் ஃபார் அப்படின்னா ஐ ஜீரோவாக இருக்கும்போது இந்த இது வந்து ஜீரோலேருந்து த்ரீ, ஜே எடுத்துக்கிட்டோன்னா ஜீரோலேருந்து த்ரீ வரைக்கும் ஜீரோ ஒன் டூ, ஸோ த்ரீ டைம்ஸ் எக்ஸிக்யூட் ஆகும் இந்த லூப்பு. அப்போது ஐ ஜீரோவாக இருக்கும்போது ஒரு த்ரீ டைம்ஸ், ஐ ஒன்னாக இருக்கும்போது த்ரீ டைம்ஸ், ஐ டூவாக இருக்கும்போது த்ரீ டைம்ஸ்.
ஸோ அவள் மொத்தமாக பார்த்தீங்கன்னா 3 × 3 வந்து 9 times வந்து இந்த லூப் எக்ஸிக்யூட் ஆகிருக்கும், 9 times வந்து நமக்கு வெல்கம் அப்படின்னு சொல்லி பிரிண்ட் ஆகிருக்கும். ஸோ இதுதான் நெஸ்டட் ஃபார் லூப். Thank you.